அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆடி பெருக்கு, ஆடி பதினெட்டாம் நாள் சொல்லுவாங்க. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப எங்கள் அம்மா வந்துட்டு ஆற்றுக்கு அழைச்சிட்டு போவாங்க. ஆற்றுல போயிட்டு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்களாம் சேர்ந்து வருவாங்க. எல்லாருமா சேர்ந்து போய் மணலில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதோட நாங்கள் ஒரு தாம்பாளத்தில் வந்து வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, பூவு இதெல்லாம் தனியாக எடுத்துக்குவாங்க. அதோட காதால கருவமணி, மஞ்சள் கயிறு வந்துட்டு புதுசாக நூல் வாங்கி அதில் மஞ்சள் தடவி எடுத்துகிட்டு போவாங்க. அதோட காப்பரிசி கலர் எடுத்துகிட்டு போவாங்க பாருங்கள். ஒரு அரிக்கை சட்டியில், சில்வர் அரிக்கை சட்டியாக இருக்கட்டும் இல்லை பித்தளை அரிக்கை சட்டியாக இருக்கும், அதுதான் மெயினாக எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்குள்ளே வச்சு தான் அதில் வந்துட்டு அரிசியை வந்து ஊற வச்சு அதோட பாசிப்பருப்பு வறுத்ததை சேர்த்து அதோட தேங்காய் துருவி போட்டு சர்க்கரை ஏலக்காய் எல்லாம் போட்டு கலந்து எடுத்துகிட்டு போவாங்க. அதை கொண்டு வச்சு அங்கே ஆற்றுக்கரையில் எல்லா சூட தீவாரங்களையெல்லாம் காட்டு தேங்காய்லாம் உடைச்சிட்டு அதுக்கப்புறமா எல்லா சுமங்கலிங்கெல்லாம் சேர்ந்து இருப்பாங்க. எல்லாருக்கும் அந்த மஞ்சள் கடனை கயிறை மாற்றி மாற்றி கட்டிக்குவாங்க. பொம்பளை பிள்ளைங்களாக இருந்தால் சின்ன பிள்ளைங்களுக்கும் அந்த கயிறு கட்டி விடுவாங்க. ஆம்பளை பசங்களாக இருந்தால் வலது கையில் அந்த கயிறை கட்டுவாங்க. எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சாமிக்கிட்ட வச்சு எல்லாம் நிவர்த்தியம் பண்ணிவிட்டு திரும்பி வந்து வடை பாயசமோ இல்லை சித்திரானமோ எதுவும் செஞ்சு சாப்பிடுவோம். இதுதான் நாங்கள் எப்பொழுதும் எங்கள் வீட்டில் செய்கிற வழக்கம். அதே மாதிரி நாங்கள் இப்போயெல்லாம் வந்துட்டு நமக்கு ஆற்றுக்கு போக முடியாத நிலமையில் இருக்கோம். அதனால் நம்ம வீட்டிலையே போர் இருக்கிற இடத்துலையே வச்சு நம்ம காவிரி தாயை வணங்கி அதே மாதிரி எப்படி சாமி கும்பிட்றோங்கிறது தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவில் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ இங்கே வாங்கி இந்த பேர் அந்த போட்டோ பாப்பா எடுத்து எடுத்துருவோம்.
Thank you.
எடுத்து நீ ஏன் அது கொஞ்சம் போட்டுருக்க வரமாட்டியா இப்போ நம்ம வீடியோவில் வந்து காவிரி தாயை வரவேற்று நம்ம எப்படிலாம் சாமி கும்பிட்டோங்கிறத நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. உங்கள் வீட்டிலலாம் எப்படி நீங்கள் சாமி கும்பிடுவீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.